தோபி சாமி. என்னயா? போன மாசம் துணி வளர்த்ததுக்கு துட்டு சாமி. மொத்தம் எவ்வளவு பில் ஆச்சு? 68 ரூபா சாமி. சார் கொஞ்சம் இந்தா 34 ரூபா மிச்சம். 34 ரூபா பக்கத்து போர்ஷன்ல போய் வாங்கிக்க. அவங்க ஏதா கேட்டா சொல்லு. இங்க ரெண்டு பேருக்கு 34 ரூபா கொடுத்தாங்க, மிச்சம் 34 ரூபா அவங்க 6 பேரும் சேர்ந்து கொடுத்தா போறேன்னு சொல்லு. சரி சாமி. அடுத்த மாசத்துல இருந்து என் பில்ல தனியா போட்டுரு. நீங்களும் துணியை தனியா போட்டு சாமி. சாமி என்னப்பா? டோபி அப்படின்னா லாண்டரி சாமி, அப்படின்னா தலைவர் தொழிலாளி சாமி, அப்படின்னா துணி எல்லாம் துவைச்சு அலசி அயன் பண்ண சாமி. அதான் அப்படி புரியும்படியா சொல்லுப்பா. நீ என்ன வேணும்? துட்டு சாமி. கூட நீங்க எனக்கு தரணும் சாமி. எவ்வளவு தரணும்? 34 ரூபா தரணும். பில்ல படி சாமி. 2ஆம் தேதி 4 டெரிகாட் பேண்ட், 3 டெரிகாட் சட்டை, 9ஆம் தேதி 3 டெரிகாட் பேண்ட், 6 டெரிகாட் சட்டை, 16ஆம் தேதி 4 டெரிகாட் பேண்ட், 5 டெரிகாட் சட்டை, 23ஆம் தேதி 3 டெரிகாட் பேண்ட், 4 டெரிகாட் சட்டை, மொத்தம் 68 ரூபா. அந்த ஐயா சாமி 34 ரூபா கொடுத்துட்டாங்க. நீங்க 34 ரூபா கொடுங்க சாமி. ஆக கூடி போட்டதத்தனையும் டெரிகாட் பேண்ட் டெரிகாட் ஷர்ட் இல்லையா? ஆமா சிவா. அப்பா என்கிட்ட இருக்கிறது காக்கி பேண்ட் காக்கி சட்டை. யூனியன் ஒப்பந்தப்படி கம்பெனிலே வெளுத்து கொடுத்துருவாங்கப்பா. பாரதி எங்கிட்ட இருக்க டெரிகாட் பேண்ட் டெரிகாட் சட்டையை வீட்லயே துவைச்சுக்கிறேனப்பா. கோதாவரி நான் பேண்ட் சட்டையெல்லாம் போடுறது இல்லைங்க. அம்மா சொன்னது காதல விழுந்துதா? 1967 பேண்ட் போடுறத விட்டுட்டேன். வீட்டுல இன்னும் 2 பொம்பளைங்க இருக்காங்க, அவங்களும் பேண்ட் சட்டையெல்லாம் போடுறது இல்ல. ஆக டெரிகாட் பேண்ட் டெரிகாட் ஷர்ட் எதுவுமே போடாத இந்த குடும்பத்தில இருந்து எதிர்த்த குடும்பத்துக்காரர் எப்படி 34 ரூபாய் எதிர்பார்க்கிறாரு? கையில காசு இல்லைன்னா சொல்ல சொல்லு, கடனா தரேன். ஆனா நான் எவனையும் நம்புறது இல்ல. ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு தரணும், அதை 2 கெசட்டட் ஆபீசர் அட்டஸ்ட் பண்ணி தரணும். சம்மதமானுக்கள் இல்லீங்க? நான் கோபி. நான் யாருகிட்டையும் கடன் வாங்கி பழக்கம் இல்ல, கொடுத்துதான் பழக்கம். புரியுதா? இப்பதான் புரியுது. இந்த 34 ரூபா போ. உமா எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். ஸ்பீக்கர் முழுங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாரு. ஆமா அந்த வீட்டுல இருக்கும்போது நான் மட்டும்தான் செலவுக்கு துணி போட்டுட்டு இருந்தேன். ஆமாங்க, தெரியாத உங்களுக்கு நாங்களாம் வீட்டுக்குள்ளேதான் துவைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணுங்க, ஒரு விஷயத்துல நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. எதுல? தனி கொடுத்தன வேற வந்திருக்கீங்க. மாச வாடகை 500 ரூபாய் கொடு, அவர் ஏதாவது நோட்டீஸ் விட்டார்னா? ஐயோ 500 ரூபாய்! ஐயோ முள்ள பேசுங்க, அவர் காதல விழுந்தா ஒரு நேரம் போல இருக்காது. நிஜமாவே நோட்டீஸ் விட்டாலும் விட்டுருவாரு. இவ்வளவு எல்லாம் வரும் தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு நடுவுல கோடு போடவே விட்டுருக்க மாட்டீங்க. இல்ல யூ ஆர் ரியலி கிரேட். வீட்டுக்கு ஒரு மருமக ஒன்ன மாதிரி இருந்தா இந்த நாட்டுல எவனுக்குமே வீட்டு பிரச்சனை வராதுமா. என்ன சார் செய்யறது? எங்க வீட்டுல பல விதமான வண்டிங்க ஒன்னொண்டு ஒரு ஒரு ரூபத்துல ரிப்பேர் ஆகி நிக்குது. எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். முதல்ல அனுப்ப வேண்டிய வண்டி உங்க மருமக சரோதா. நீங்களே சொல்லுங்க சார், கல்யாணமான ஒரு பொண்ணு புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு பிறந்த வீட்டுல வந்திருந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்து! பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது இல்ல? கரெக்ட்மா, யூ ஆர் கரெக்ட். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில 11 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன். சரி, அங்க வந்து நான் என்ன பேசணும்? டைலாக் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சார். இது ஒரிஜினல் காப்பி என் கையில, தைரியமா வாங்க. எனக்கு என்ன பயம்? ஆமா, நாளைக்கு உன் வீட்டுல எனக்கு எதிரா சண்டை போட போறது யாரு? நீதான். ஆமா கண்ணம்மா, நீயேதான். வானாமா வானாமா, அவர் இந்த வீட்டு சம்பந்தி, பெரிய இடம். அவரை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் தந்தி அடிக்கும். அவர்கிட்ட நான் எப்படிமா சண்டை போடுறது? கண்ணம்மா, இந்த வீடு நல்லா இருக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு. சரோஜினி அப்புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குதா இல்லையா? அதுவும் இருக்கு. அப்படின்னா அந்த ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் கூட நீதான் சண்டை போடணும். சரிமா, ஓகே. நீ டைலாக்க கூடு. அந்த ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் ஒரு கிளி, ஒரே கிளி. காலமாத்துங்க, காலமாத்துங்க. ஒரே பக்கமா, ஒரே பக்கமா. ஐயோ, இந்த பக்கம், இந்த பக்கம். இப்ப ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. நான் இந்த பக்கம் ஜன்னல் ஆண்டியே இருக்கேன். கவலைப்படாதீங்க, நீங்க ஏதாவது உளறிட்டா, ஐம் சாரி, மறந்துட்டீங்கன்னா எடுத்து கொடுக்க டைலாக் பேப்பர் கையிலேயே இருக்கு. கவலைப்படாதீங்க, லெட்டர் போட்டு தான் வந்திருக்கேன். பின்ன என்ன லேட்டு?
சீக்கிரம் ஆரம்பிங்க. வீட்ல யாரும் இல்லையா? இம்மா பெரிய உருவம் புடவை கட்டி நிக்கிறனே, என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா? I want to talk to Sarojini. இந்த தஸ்ஸ புஸ்னு இங்கிலீஷ்ல பேசுற வேலை எல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. இவ்வளவு கத்துற இன்னும் வல்லிய. நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் பதிலுக்கு இங்கிலீஷ்ல பேசணும்னா யாருக்குமே புரியாது. வந்தாச்சு வந்தாச்சு. வாட்டு மேட்ரு தமிழ்ல தெல்லு. இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சுரணை இதெல்லாம் கிடையாது. ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷனை பிரிஞ்சு இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்குது, நீங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? ஏன் எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இன்னத்துக்கு இன்னத்துக்கு உள்ள கூப்பிடுறேன். ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு நே இந்த ஆள் உள்ள வந்துக்குது. கண்ணம்மா கம்மன் கட இப்படி மூஞ்சில அடிச்சு மாதிரி சொன்னாதான் இந்த மீசக்காரனுக்கு புத்தி வரும். மீசக்காரனா? எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா கவனி கட சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா கவனி கட இந்த மாதிரி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மரமண்டைக்கு உரைக்கும். மரமண்டையா? நாளைக்கே நான் வக்கீல் நோட்டீஸோட வர்றேன். இன்னாத்துக்கே நோட்டீஸ்? நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா என்னமோ கம்மனு கட உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா. நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம். கண்ணம்மா கம்மனு கட ஆள் பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு கம்மு நாட்டு கோ. ஓஹோ ஓகே ஓகே. நாளைக்கு நான் விடுதலை பத்திரத்தோட கம்மறேன். கம்மலைன்னா I am not omelet Fernandez. Thank you sir. கண்ணம்மா பிச்சிட்ட. சும்மாவா சார்? 25 வருஷமா நடிச்சிட்டு இருக்கல. எங்க? அவ பேட்டையில தெருக்கூத்துல சார். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். ஓ சாரி கை தெரியல. நன்றி சார்.